ஹலோ எவ்ரி ஒன், டுடே நான் வந்து டோம் லைட்டில் இருக்க போகிறேன். டோம் லைட் எதுக்குன்னா எக்ஸ்டீரியருக்கு தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டீரியரில் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் இமேஜ் செட் பண்ணி ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டோம் லைட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்டீரியருக்கு லைட்டிங்லாம் நான் எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன். ஸ்பாட் லைட், ஐஎஸ் லைட்டு, பிளேன் லைட்டு, ஸ்பியர் லைட்டு, என்ன ஸ்பியர் லைட் உங்களுக்கு எடுக்கல, இதெல்லாமே வந்து இன்டீரியருக்கு. எக்ஸ்டீரியருக்கு நீங்கள் வந்து டோம் லைட் வந்து யூஸ் பண்ணுங்கள். வீரே டோம் லைட் இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் செட் பண்ணி தான் பண்ணணும். அந்த இமேஜஸ் வந்து எப்படி, இமேஜ் பேர் வந்து HDRI இமேஜு, அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து டோம் லைட் வந்து எடுக்கிறேன். டோம் லைட் வந்து ஸோ இதில் பிளேன் லைட் எடுத்துட்டேன். அதே மாதிரி ஸ்பேர் லைட்டும் இன்டீரியருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பாட் லைட்டும் இன்டீரியருக்கு தான், ஐஎஸ் லைட் இன்டீரியர். இப்போ நான் டோம் லைட்டை, அதே மாதிரி ஆம்லைன் லைட்டு இதுவும் இன்டீரியருக்கு. இப்போ டோம் லைட் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஹவுஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஆரோ வந்து அப்போஸ் இந்த சைடு இருக்கு இல்லையா, நான் வந்து ஹவுஸ்க்கு நேராக வந்து நான் ஆரோ வந்து செட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணி ஹவுஸ்க்கு நேராக வந்து அந்த ஆரோ வந்து செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஆரோக்கு ஆப்போசிட்டில் தான் சன் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் சன் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு நீங்கள், இப்போ நான் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஷேடோஸ் எது வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரைட் வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வீரே அசட் எடிட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு போய்க்கோங்க. ஸோ அதில் நான் லாஸ்ட்டாக வந்து அதெல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சன்லைட் ஆஃபில் இருக்கணும், ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து டோம் லைட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதில் நீங்கள் கலர் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இமேஜஸ் வந்து பேக்ரவுண்டில் செட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் நான் இமேஜ் ஃபைலில் எடுத்துக்கிறேன், ஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நிறையா நான் டவுன்லோட் பண்ணது தான் அது, இந்த எல்லாமே HDRI இமேஜஸ். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, நான் இப்போ நம்ம ஒரு இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பேக் செட்டாக வச்சு ஃபைலில் பேக் கொடுத்துக்கோங்க. பேக் கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்பியரில் இருக்கணும். ஏன் ஸ்பியரில் செட் பண்ணணும் அப்படின்னா, எமி ஸ்பியர் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து அந்த கிராஸ் வந்து வராது. ஓகேவா? வெறும் அந்த பிளாக் கலரில் வரும். கிராஸ் வரணும் அப்படின்னா ஸ்பியர் வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி வந்து நான் 100 கொடுத்துக்கிறேன். 100 கொடுத்துட்டு இங்கே இப்போ 200 கொடுத்துக்கோங்க. நான் வந்து 200 வித் இன்டராக்டிவ் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் 200 பண்ணும்போது ஏதாச்சும் எடிட் பண்ணோம் அப்படின்னா வந்து 2.5 வித் இன்ட்ராக்டிவ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொடுத்துக்கிறேன். டோம் லைட் வந்து ரொம்ப ஈஸி, எக்ஸ்டீரியருக்கு அது கண்டிப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி பாருங்கள். வரலன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரன்னர் ஆகிட்டுருக்கேன். இந்த பேக்ரவுண்டில் இந்த க்ளவுடு அதெல்லாம் வருது. ஸோ பேக்ரவுண்ட் கிராஸ் எதுக்கு தெரியலனா, இங்கே பிகாஸ் இங்கே வால் இருக்குது, அதனால இந்த கிராஸ் வந்து ஷோ ஆகலை. வால் எடுத்துகிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் எல்லாமே வரும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ டோம் லைட் அவ்வளோதான் ஈஸி. ஃபுல்லாக நான் ரெண்டரால் ஃபுல் ரெண்டரானவனையும் சூப்பராக இருக்கும். நான் ரெண்டர் வித் இன்ட்ராக்டிவ் கொடுத்தேன். நீங்கள் அதுக்கப்புறம் எடிட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 100 கொடுத்துட்டு அவுட்புட் வந்து ஃபைனலாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி வந்து டோம் லைட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கே நான் வந்து வேறு லைட்டிங் இல்லைன்னா வேறு லைட்டிங்ஸ் எடுக்கிறேன். அதெல்லாம் வீரையில் ஏதாச்சும் உங்களுக்கு எடுக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல், வீடியோஸை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ.